மனம் திறந்து பேசுகிறேன். எண் 18. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நம்முடைய நலன்கான, பிறர் நலம் பேண நமது மாண்புமிகு பிரதம அமைச்சர் இந்த ஊரடங்கை இன்னும் 19 நாட்களுக்கு நீட்டித்திருக்கிறார். பிரியமானவர்களே, 21 நாட்கள் சென்று போய்விட்டன, இன்னும் 19 நாட்கள். 40 என்ற ஒரு எண்ணும் ஒரு நல்ல எண்ணாகத்தான் தோன்றுகிறது. ஒரு வேத வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதானவைகளானதால், நாட்கள் பொல்லாதானவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது வெவ்வேறு மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது இன்னும் நன்றாக சிறப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷன் அதில் எழுதியிருக்குது, மேக் எவ்ரி மினிட் கவுண்ட். மேக் எவ்ரி மினிட் கவுண்ட், ஒவ்வொரு நிமிடத்தையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வினாடியும் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் ESV என்று சொல்லுவார்கள், மேக்கிங் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த டைம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த டைம். காட்ஸ் வேர்ட், லெக்சன் இங்கிலீஷ் பைபிள், அந்த மொழிபெயர்ப்புகளில் மேக் த மோஸ்ட் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. மேக் த பெஸ்ட் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று இருக்கிறது. பிரியமானவர்கள், இன்னும் ஒருபடி கூடுதலாக மடாக் என்ற மொழிபெயர்ப்பில் பர்ச்சேஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். பிரியமான, ஈஸி டு ரீட் தமிழ் வேர்ஷனில் உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நற்செயல்களை செய்யுங்கள் என்று இருக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நற்செயல்களை செய்யுங்கள் என்று இருக்கிறது. 40 நாட்கள், 21 நாட்கள், இப்போது 19 நாட்கள். சிலரெல்லாம் வரமா சாபமா என்ற பதிவினை பிரியமானவர்களே பேசிக்கொண்டு வருகிறார். நம்முடைய குவாலிட்டி ஷேர் வாட்ஸ்அப்பில் கூட இந்த பதிவு வந்திருந்தது. பிரியமானவர்களே, இப்படி தனித்திருப்பது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு என்று தான் நான் கருதுகிறேன். நம்முடைய வேதாகமத்திலே நோவா அவனுடைய குடும்பத்தோடு அந்த பேழையிலே 364 நாட்கள் இருந்திருக்கார். பிறர் முகம் காணாமல் நோவா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், அண்ணன் தம்பி, மருமக்கள்மார், மாமியார். பிரியமானவர்களே, 364 நாட்கள் ஒன்றாயிருந்திருக்கிறார். அவர்களை கொண்டு கத்து ஒரு புதியது ஒரு உலகத்தையே படைத்தார். மோசே 40 நாட்கள் 3 முறை அவர் தனித்திருந்திருக்கார், யார் முகத்தையும் பாராமல் தேவனுடைய முகத்தை மாத்திரம் தரிசித்துக் கொண்டு 40 நாட்கள் 3 முறை தனித்திருந்திருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்நானம் பெற்றவுடனே 40 நாட்கள் அவர் வனாந்திரத்திலே தனித்திருக்கும்படி பரிசுத்தாவியானவர் அவரை கொண்டு போனார் என்று வாசிக்கிறோம். பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது 4 நிருபங்களை எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, எபேசு, கொலோசேய, பிலிப்பிய, பிலமோ, இந்த நிருபங்கள் எல்லாம் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதின நிருபங்கள். நம்ம பார்த்தோம் யோவான், அவர் எபேசு சபை எபேசு பட்டணத்தில் பேராயராக இருந்திருக்கிறார். பிரியமானவர்களில் பல இடங்களில் போய் ஊழியங்களை செய்திருக்கிறார், நல்ல தேவ செய்திகளை பிரசங்கித்திருக்கிறார். ஒரு காலகட்டம் வந்தது, அவர் பத்மித்துவிலே சிறை வைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை அங்கே யாருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணவில்லை, அங்கே தான் இறை வெளிப்பாட்டை பெற்று
பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு நூல் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். மோட்ச பிரயாணம் புத்தக நம்மில் அநேகர் வாசித்திருப்பீர்கள். உலகத்திலே வேதத்துக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்று சொல்லப்படுகிற மோட்ச பிரயாணம். வேதத்துக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அநேகரால் வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஜான் பனியன் என்ற பரிசுத்தவான் இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸை அவர் ஜெயிலில் இருக்கும்போது தான் எழுதினார். பிரியமானவர்களே, நம்முடைய முன்னாள் முதல் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஜவஹர்லால் நேருஜி அவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி போன்ற பெரிய அரிய புத்தகங்களை எழுதினார்கள். அது மாத்திரமல்ல, அவர் அலகாபாத் ஜெயிலில் இருக்கும்போது தன்னுடைய மகளுக்கு லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி சில கடிதங்களை எழுதினார். தன் மகளுக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் பிரியமானவர்களே, இயற்கையின் வரலாறு, மானிட வரலாறு பற்றிய கடிதங்களை தன்னுடைய மகளுக்கு எழுதுகிறார். அப்பொழுது அவருடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு 10 வயது. 10 வயது மகளுக்கு ஜெயிலில் இருந்து நேருஜி அவர்கள் எழுதின கடிதங்கள் அரிய நூலாக பின்பு தொகுத்து வெளியிடப்பட்டது. பிரியமானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாமே நம்முடைய மனநிலை. 19 நாட்கள் இன்னுமா என்று யோசிக்க தோன்றும். ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் ஆண்டு பட்டப்படிப்பு படிக்கிறேன். என்னுடைய நண்பன் முதலாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறான். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் அவன் பேசினது இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. என்ன சொன்னான் தெரியுமா? உனக்கு சளி போன்ற வியாதி இருக்குமானால், ஜலதோஷம் இருக்குமானால் மருந்து எடுத்தனா 3 நாளில் சுகமாயிடும். மருந்து எடுக்கலைன்னா 3 நாள் ஆகும். பிரியமானவர்களே, இன்னும் 19 நாட்கள், இன்னும் 19 நாட்கள். இதெல்லாம் நம்முடைய மனநிலையில் இருக்கிறது, நமது பார்வையில், மனப்பார்வையில் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் வெறும் 19 நாட்கள் தான். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், 1 நிமிடம் கூட வீணாக விரயமாக விடாதையுங்கள். உங்களை கொண்டு கற்று பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவன் இறக்கமல்ல தேவ அதிபதி, எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த நல்ல நாட்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார். அன்று சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசமும் உலகமும் சுபிட்சம் பெற ஆண்டவரே, உம்மை பற்றி அறிகிற அறிவினாலே நிரம்ப உதவி செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் பொன்னானது. கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.